ஹாய் வீவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் ரக்ஷனுக்கு திருமணம் ஆயிடுச்சாமாங்க. அதை வந்து அவரே வந்து தெரிவிச்சிருக்காருங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம விஜய் ரக்ஷனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமாங்க. அதை அவரே சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காருங்க. ரசிகர்களெல்லாம் ஷாக் ஆகி, என்னது விஜய் ரக்ஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் மட்டும் இல்லைங்க, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் கூட இருக்காமாங்க விஜய் ரக்ஷனுக்கு. ரக்ஷன் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான விஜயவா இருக்காரு அப்படின்னு சொல்லாங்க. வளக்கப்போகுது சீசன் 5 இந்த ஒரு ஷோ மூலிமா அறிமுகம் ஆனவர் தாங்க நம்ம விஜய் ரக்ஷன் அவர்கள். இவருக்கு வயசு ஜஸ்ட் 29 தான் ஆகுதாமாங்க. இவர் சின்ன திரையில் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் மூலிமா துல்கர் சல்மான் கூட வெள்ளித்திரையிலும் நடிச்சிருக்காருங்க. சின்ன வயசுலேயே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுனால ஸோ இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு தாங்க எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இவருக்கு 10 முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சாமாங்க. அதுவும் இன்றைக்கி தான் அவருடைய சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காருங்க. 10 முன்னாடி தான் ஒய்ஃபோட எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை ஒரு காஃபி மாக்கில் ஷேர் பண்ணி, மை ஒய்ஃப் சைல்டுஹுட் பிக்சர் 10 எகோ அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காருங்க. இப்படி ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ஷாக் கொடுத்துருக்காருங்க ரக்ஷன். சரி ரக்ஷன், எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஏன் இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, யாரும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்கவே இல்லையே, நானும் ஜாக்லினும் பல ஃபங்க்ஷன் ஷோ பண்ணும்போது என் ஒய்ஃப் வந்து என் பக்கத்துலேயே தான் இருப்பா, ஆனால் அவ தான் என் ஒய்ஃப் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சரி, நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நாமளே தான் சொல்லணும் அப்படிங்கிறத வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எங்களுடைய ஃபோட்டோ பிக்சரை தான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கான விஷயம். இதில் குழந்தை வேற இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இன்னும் பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் வேற சொல்லியிருக்காங்க. ரக்ஷனோட ஒய்ஃப் நேம் வந்து சரண்யா. இவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்களாமாங்க. அண்டு இவருடைய பொண்ணு பேர் வந்து இனியா. இவங்களுடைய மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் ஆமாங்க. 2012 ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிருச்சாமாங்க. ரக்ஷனுக்கு மேரேஜ் ஆன விஷயம் வந்து குக் வித் கோமாளி ஷோ, மாக்காப்பா இது போன்ற பிரபலங்களுக்கு வந்து தெரியுமாமாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரக்ஷனோட இந்த ஷாக்கிங் நியூஸ் பற்றி? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.